அனைவருக்கும் வணக்கம். தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாள படங்கள்ல குறிப்பிடத்தக்க ஒரு ஸ்டைலான மற்றும் பிரபலமான நடிகை கீர்த்தி சுரேஷ். இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவில கீர்த்தியோட உணவு திட்டங்கள் மற்றும் உடற்பயிற்சி திட்டங்கள் எப்படி அவங்க உடல் எடையை குறைச்சாங்க என்பதை பத்தி தான் பார்க்க போறோம். கீர்த்தி குழந்தை நட்சத்திரமா தனது சினிமா பயணத்தை தொடர்ந்தாங்க. அதற்கு பிறகு கீதாஞ்சலி, சர்க்கார், பைரவா போன்ற வெற்றி படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. கடந்த 2020 கூட அமேசான், நெட்ஃபிளிக்ஸ்லயும் பென்குயின் மற்றும் மிஸ் இந்தியா போன்ற திரைப்படங்களும் நடிச்சாங்க. மேலும் மகாநதி படத்துல நடிகை சாவித்ரி அவர்களோட வேடத்துல நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் வாங்கினாங்க கீர்த்தி. 2020 மிஸ் இந்தியா படத்திற்காக 15 கிலோ வரைக்கும் அவர்களோட உடல் எடையை குறைச்சாங்க. இந்த இலக்கு அடைய மிகவும் உழைச்சிருக்காங்க நடிகை கீர்த்தி சுரேஷ். இதற்காக அவர் தனது உடற்பயிற்சி முறை மற்றும் உணவு திட்டங்கள் போன்றவற்றையும் மாற்றினாங்க. அதை பின்பற்றுவதன் மூலமா உடல் எடையை குறைக்கவும் செஞ்சாங்க கீர்த்தி. கீர்த்தி எப்போதும் உடல்ல அக்கறை உள்ள நபர். ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றுவார். சைவ உணவுகளையே விரும்பி உண்பாங்க. சரி, இப்ப கீர்த்தியோட உணவு திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். கீர்த்தி 4 வேளை உணவு உண்பாங்களாம். காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு பால் மற்றும் சீரியல்ஸ் எடுத்துக்குவாங்களாம். அது இல்லைன்னா கோதுமை ரொட்டி எடுத்துக்குவாங்களாம். அப்புறம் முட்டையோட வெள்ளை ஆம்லேட் எடுத்துக்குவாங்களாம். மதியத்திற்கு வெஜிடபிள் சாலட், சப்பாத்தியும் பருப்பும் எடுத்துக்குவாங்களாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தியும் சப்ஜியும் எடுத்துக்குவாங்களாம். மாலையில ஸ்நாக்ஸா பழங்கள், பழச்சாறு அல்லது ஃப்ரூட் சாலட் இதுல ஏதாவது ஒரு இதை எடுத்துக்குவாங்களாம். இந்த ஃப்ரூட் சாலட்ல எல்லா வகையான பழங்களும் கலந்து எடுத்துக்கொள்வாங்களாம் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி இரவு தூங்குவதற்கு 2ல இருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இரவு உணவை எடுத்துக்குவாங்களாம். இரவு உணவிற்கு பருப்பும் வீட்டுல செஞ்ச சாதமும் எடுத்துக்குவாங்களாம். அதோட காய்கறி சூப் எடுத்துக்குவாங்களாம் அல்லது வெஜிடபிள் சாலட்டை எடுத்துக்குவாங்களாம். கீர்த்தி உணவு பழக்கங்களை தவறமிடாம பின்பற்றுவாங்க. அதனாலதான் நல்ல ஆரோக்கியமான உடலோட அழகாகவும் இருக்கிறாங்க. உணவு கட்டுப்பாடு மட்டும் இல்லாம சில மணி நேரம் உடற்பயிற்சி செய்பவராக இருக்கிறார் நடிகை கீர்த்தி சுரேஷ். இப்போ நம்ம கீர்த்தி சுரேஷோட ஒர்க் அவுட் செஷனை பத்தி பார்க்கலாம். கீர்த்தி ஒரு 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இதுல முதலாவதா கார்டியோ மஸ்குலர் எக்ஸசைஸ் ஒரு 30 நிமிஷம் பண்ணுவாங்க. இதுல 20 நிமிஷம் ஜாகிங், 10 நிமிஷம் சைக்கிளிங் பண்ணுவாங்களாம். அடுத்ததா 15 நிமிஷம் சின்னதா வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்களே, அதுவும் அவங்களோட ப்ரொஃபஷனல் ட்ரெய்னரோட உதவியோட. மூணாவதா யோகா 15 நிமிஷம் பண்ணுவாங்களாம். இதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கத்துக்கிட்டு கீர்த்தி சுரேஷ் பண்றாங்க. அடுத்ததா 15 நிமிஷம் ஸ்ட்ரெச்சஸ், உடம்புல வலி எதுவும் தெரியாம இருக்கிறதுக்காக ஸ்ட்ரெச்சஸ் ஒர்க் அவுட் பண்ணுவாங்களாம். இதுதாங்க கீர்த்தியோட உடற்பயிற்சி தகவல். சினிமாவிலையும் ஃபேஷன் துறையிலையும் வெற்றி பெற்ற கீர்த்தி ஆரோக்கிய உணர்வு உள்ளவருங்க. நல்ல உடற்பயிற்சி, ஒரு சுத்தமான உணவு பழக்கங்கள் தான் இந்த கீர்த்தி சுரேஷ் அவர்களை அழகாக வச்சிருக்குது. மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் கீர்த்தி ஒரு கைத்தேர்ந்த ஆசிரியர் கிட்ட கத்துக்கிட்டு பண்றாங்க. நண்பர்களே, இன்னைக்கு கீர்த்தியோட உடற்பயிற்சி, உணவு பழக்கங்களை பத்தி பார்த்தோம். நீங்களும் நல்ல கைத்தேர்ந்த ஆசிரியர் கிட்ட கத்துக்கிட்டு உங்க உடற்பயிற்சியும் நல்ல மருத்துவர் கிட்ட காட்டி உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி உணவுகளையும் எடுத்துக்கோங்க. நீங்களும் விடாம முயற்சி செஞ்சு அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.